Hi friends, இன்னைக்கு நாம delete ஆன photos எப்படி record பண்றதுன்னு பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன subscribe பண்ணுங்க, subscribe பண்ணிக்கோங்க. Photos எப்படி record பண்றதுன்னு பத்தி ரெண்டு மெத்தட் சொல்லிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. Google Play Store open பண்ணிக்கோங்க. அதுல disk deher அப்படினு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால அப்டேட் மட்டும் கொடுத்துக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சில பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும், அதை அலோவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பர்மிஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ஸ்டார்ட் பேசிக்ஸ் ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 செகண்டில் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆக ஆரம்பித்த ஃபோட்டோஸை நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ்லாம் மார்க் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இரண்டாவது மெத்தட பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற அந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே மேலே வாங்க. அதில் DCIM அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வரும், அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெலிட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த ஃபோல்டரில் தான் இருக்குது.